பாட்டை கர்ம வழியில் அடுத்த பகுதியில் பார்ப்போம். இரண்டாவது அத்தியாயம் ஸ்லோகம் 46. சிற்றூரற் சேரும் பயன் முழுதும் தீம்புணல் பாய் மற்றோர் பெருந்தளத்தும் வாய்த்தல் போல பெற்றிமலி மாமரை கண் வைத்த பயன் அனைத்தையும் அத்தனையும் மான் அறிவார் தூமரையும் துய்ப்பன் துணி. ஒரு சிறு கிணற்றால் பூர்த்தி செய்யப்படும் தேவை எல்லாமே ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தால் பூர்த்தி செய்யப்பட முடியும், உடனே பண்ண முடியும். அதுபோல வேதங்களுடைய நோக்கமெல்லாம் அதுக்கு பின்னால் இருக்கிற நோக்கங்களை அறிந்தவனால் அடையப்படும். ஏன்பா நீ சின்ன விஷயமெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ பெரிய விஷயத்தை பண்ணு, இது சின்னதெல்லாம் தானாக நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக. எப்படி ஒரு பெரிய நீர்த்தேக்கம் இருக்குது, நிறைய தண்ணி இருக்குது, அதை திறந்து விட்டோன்னா ரொம்ப சீக்கிரம் தண்ணி நமக்கு கிடச்சிடும். கிணத்துல போரில் இருக்குது, ஆமாம் அங்கேயும் தண்ணி இருக்குது, ஆனால் போர்லேருந்து அடிக்கணும் நேரமாகும் இல்லையா. நீ இந்த போர் அடித்து நீ கிடைக்கிற பலன் வந்து இந்த பெரிய நீர்த்தேக்கத்துலேருந்து சட்டுன்னு கிடச்சிடும்பா. அதே மாதிரி நீ பெரிய பயனை நினச்சிட்டு செய்கிற காரியம் சின்ன பையனெல்லாம் தானாக ரொம்ப ஸ்லோவாக நடந்துடும் அப்படின்ட்டு சொல்கிறேன். அதுபோல் வேதம் எல்லாருக்கும் சொல்லும், யார் யாருக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கணும். இங்கே என்ன கண்ணன் சொல்கிற விஷயம் வந்து இதை செய்யாதே அப்படின்னு நல்லா சொல்கிறது வந்து அர்ஜுனன் வந்து கொஞ்சம் கலங்கி நிற்கிறான் அந்த இடத்துல இல்லையா. ஐயோ என்னுடைய ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்களே, உறவினர்களெல்லாம் இருக்காங்களே, அவங்க கூட நான் சண்டை போடணுமா, சண்டை போட்டு என்னத்தை சாதிக்க போகிறேன், சண்டை போட்டு கிடைக்கிறது என்ன அப்படின்லாம் சொல்லி ஒரே கலங்கி போய் நிற்கிறான். ஆனாலும் அவன் உத்தம அதிகாரி கிடையாது, உபதேசத்துக்கு உத்தம அதிகாரி கிடையாது. உபதேசம் அப்படின்னா அதுக்கு அதிகாரி பேதம் உண்டு. உத்தம அதிகாரி அவனுடைய மனோநிலையை பொறுத்து இருக்கு, சொன்னால் சட்டுன்னு கேட்டுரும், ஆனாலும் அவனுக்கு உயர்ந்த விஷயங்களை சொல்லலாம். கலங்கி போயிருக்கிற அந்த அர்ஜுனன் மாதிரி மக்கள் தான் நம்பளும். ஏன்னா வாழ்க்கையில் என்னங்க, எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, எப்படி நடக்கிறதுனாலும் கலங்கி கிடக்குமா இல்லையா. அதனால எல்லாம் நம்மளாம் கலங்கி கிடக்கும். அவன் மத்திய அதிகாரி, நம்மளும் மத்திய அதிகாரி தான். அதனால் இங்கே அர்ஜுனனுக்கு சொல்கிறது நமக்கும் பொருந்தும். ஆனால் கண்ணன் என்ன சொல்கிறான், இங்கே அர்ஜுனன் கிட்ட சண்டை போடு, ஆனால் வந்து வெறும் ராஜ்யத்துக்கு அப்படின்னு அதுக்காக சண்டை போடாத, நீ ராஜ்யம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சண்டை போடாதே. சண்டை போடுறது இந்த இடத்துல இந்த நேரத்தில் உன்னுடைய கடமை, இதுதான் தர்மம், அதனால் நீ சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓ பார்த்தோம்மா, இப்போது இதுதான் கடமை, இதுதான் தர்மம் அப்படிங்கிறது ஒரு விஷயம், அதை கடைபிடிக்கணுங்கிறது உயர்ந்த நோக்கம். சண்டை போட்டு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது தாழ்ந்த நோக்கமாக இருந்தாலும் அது தானாக கடிச்சிட போகிறது. அதனால் ஆத்மாவில் நாட்டம் இருக்கிறவன் அவனுக்கு தேவையானதை மட்டுமா எடுத்துக்கணும். அடுத்த ஸ்லோகம் 47. அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். சைக்கருமத்தே அன்றி சேரும் பயன் தண்ணில் ஐய உனக்கு அதிகாரம் இல்லையா. உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை மட்டும் செய்ய உனக்கு பூரண உரிமை உண்டு. செயல்களின் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை. உன்னுடைய செயல்களின் விளைவுக்கு உன்னையே காரணமாக எண்ணாதே. செயலற்ற நிலையிலும் விருப்பம் கொள்ளாதே. இதை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். 48வது ஸ்லோகம். யோகத்து இருந்து பயன் உற்றாலும் ஓர் பயனை ஊகித்து உறாவிடினும் ஓர் நிலையாய் மோகம் தவிர்த்து உன் கண்மத்தை தப்பாமற் செய்தி நிவந்த சமம் யோகமென நேர். நிவந்தன உயர்ந்த. யோகத்தில் உறுதிக்குள் அர்ஜுனா, வெற்றி தோல்வியின் பற்றை துறந்து கடமையை செய். இது போன்ற மன ஒருமையே யோகம் என்று சொல்லுகிறார்கள். வெறும் ரிச்சுவலாக பண்ணாத. பல விஷயங்கள் நம்ம அப்படி தான் பண்ணுறோம் இல்லையா. அதை பூஜை பண்ணுறோன்னா உட்காந்துட்டு அது பாட்டுக்கு ரொட்டின் எதையோ நினச்சிட்டு என்ன டிஃபன் இன்றைக்கி எல்லாம் யோசனை பண்ணிட்டு அது கைப்பாட்டுக்கு பண்ணிட்டுருக்கோம். வெறும் ரிச்சுவலாக பண்ணுறது இல்லை, வந்து மனசே செல்லாது. செயல் புத்தியுடன் தாழ்ந்த பலனில் நாட்டமில்லாமல் மோட்சமடைய வேண்டும் என்ற நினைப்புடன்
சமமாக இருந்துட்டு எல்லா காரியத்தையும் செய். சொர்க்கம் போகணும், சொர்க்கம் வேணும் எனக்கு, அது வேணும், வெற்றி வேணும், செல்வம் வேணும் அப்படின்னாலாம் நீ நினைக்காத. அந்த மாதிரி தாழ்ந்த விஷயங்களில் யார் அதற்கு அதுதான் காரணம்னு நினைக்கிறானோ அவன் கிருபணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவன் திருப்பி திருப்பி பிறக்க போகிறான்ப்பா அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொல்கிறேன். ஏதான் நான் தான் சங்கல்பம் பண்ணினே முதலியே, கடைசியில் உத்தேச தியாகம் பண்ணினே அப்படின்னெல்லாம் சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் கற்ப யோகமாகாது. லாப நஷ்டங்களில் சம மனசோடு பண்ணணும். அது என்ன லாபம் வரப்போகிறதோ நஷ்டம் வரப்போகிறதோ விஷயம் இல்லை. இந்த காரியத்தை இப்படி தான் பண்ணணும், அதனால் பண்ணிட்டு போகிறோம். இப்போது ஒரு சர்ஜன் இருக்கார், அவர் பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறார். இந்த ஆப்ரேஷன் இப்படி தான் பண்ணணும் இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறார். ஆப்ரேஷன் கடைசியில் பின்னாடி விளைவு என்ன வரப்போகிறது, பேஷண்ட் முழுக்க சரியாக போச்சு அப்படின்னார், அப்படியும் போகலாம். சில சமயம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி பிரயோஜனம் இல்லாமல் அப்படித்து அப்படியும் போகலாம். ஆனால் சர்ஜன் அதுக்காக மாற்றுவாரா? இல்லை, சர்ஜன் என்ன ப்ரொசீஜரோ அதுதான் செய்வார் இல்லையா. அது மாதிரி என்ன லாபம் கிடைக்க போகிறது, என்ன நஷ்டம் கிடைக்க போகிறது அப்படின்னு விஷயத்தில் வச்சுக்காமல் என்ன பண்ணணும் அந்த நேரத்தில், அதை மட்டும் செஞ்சு கொண்டு போகணும். அதுதான் யோகம். உலக வாழ்க்கையில் கூட திடம் நிச்சயமாக வேணும். வியாபாரம் பண்ணுறேன்னா ஆரம்பிக்கிறது, கொஞ்ச நாள் கழித்து வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு யோசனை பண்ணுறது, இன்னும் இந்த இடத்துல இது கிடைக்கிறதாமே அந்த மாதிரி பண்ணலாமா, அந்த இடத்துல அது கிடைக்கிறாமே அந்த மாதிரி பண்ணலாமா, நல்லா போனால் ஒன்றுமே பிரயோஜனமாக இருக்க போகிறது. ஆனால் கர்மயோகம் பண்ண அப்படின்னு ஆரம்பித்தேன்னா அதில் இல்லை, அதையே பண்ணு. இல்லை சன்னியாசம் உயர்ந்தது ஞான யோகம் தான் உயர்ந்ததுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அங்கெல்லாம் போகாத. அங்கே போனால் அப்படியே இலக்கு மாறி போயிடுவேன், ஒன்றும் பிரயோஜனப்பட போகிறதில்ல. அதுக்கு தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்கவுங்க குணத்தை பார்த்து இதுதான்டா உனக்கு வேலை, இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா மனசு நிலையாக போய் ஒரே இடத்துல ஒரே இலக்கையை நோக்கி ஒரே வழியில் போகும். அதுதான் சரியாக இருக்கும். லாபமோ நஷ்டமோ ஒரு வழி கிடச்சிதுன்னா அதில் திடமாக போகலாம். அதனால் செய்கிற முறையில் திடம் வேணும் அப்படிங்கிறது கிருஷ்ண பகவான் சொல்கிறது. மேலும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.